சீமாப்பூர் நேஷனல் ஹைவேஸ்க்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன கிராமம். அங்க எல்லாரும் தென்னமரம் வளப்பாங்க. கிராமத்துக்குள்ள அதிகமான இடம் இல்லாத காரணத்தினால விவசாயிங்க எல்லாரும் ஹைவே கிட்ட தென்னமரங்களை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஹைவேல இளநீரையும் விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் ஒரு பையன், ஆக்சுவலா அவன் ஒரு திருடன், அவன் அந்த ஹைவே வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தான். அப்ப அவனுக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அவன் அக்கம் பக்கம் திரும்பி பார்த்த போது அவனுக்கு நிறைய தென்னை மரங்கள் தெரிஞ்சிச்சு. உடனே அவன் ஒரு தென்னை மரத்துல ஏறினா இளநீரை பறிச்சான், அந்த தண்ணிய குடிச்சான். அந்த இளநீர் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடேங்க அப்பா, உண்மையிலேயே இந்த இளநீர் ரொம்ப சுவையா இருக்கு. பேசாம நான் ஏன் இளநீர திருட கூடாது? இதை எடுத்துட்டு போய் நான் நகரத்துல விக்கலாம் இல்லையா? இப்ப அந்த திருடன் தினமும் அங்க வந்து இளநீர்களை பறிச்சிட்டு போய் நகரத்துல விற்க ஆரம்பிச்சான். அது சீமாப்பூர் விவசாயிகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இங்க பாருங்கப்பா, யாரோ நம்ம மரத்துல இருந்து இளநீய திருடிக்கிட்டு இருக்காங்க. நேத்து சாயந்தரம் பார்க்கும் போது என் மரத்துல எத்தனை இளநீ இருந்துச்சு, இப்ப பார்த்தா ஒண்ணு கூட இல்ல. ஆமா ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. பேசாம நாம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஆனா போலீஸ் அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது. அட, என்ன விஷயம் தலைவரே? ஜோக்கடிக்க உங்களுக்கு போலீஸ் தான் கிடைச்சதா என்ன? எங்கயாவது இளநீர் திருட்டு போகுமா? ஆமா சார், யாரோ ராத்திரியில இளநீய திருடிட்டு போறாங்க. அட, இளநீய திருடுறது குழந்தைங்க விளையாட்டா என்ன? நீங்க சொல்றத பார்த்தா இளநீயா தெரியல, லிச்சி மாதிரி இருக்கு. ஏதோ நின்னுகிட்டே பறிச்ச மாதிரி சொல்றீங்க. கிராமத்து ஜனங்க சோகத்தோட அங்கிருந்து கிளம்பி போனாங்க. அப்ப கிராமத்தை சேர்ந்த ஒரு பையன் பிரிட்ஜு தலைவர்கிட்ட என்ன சொன்னான்னா, தலைவர் சித்தப்பா, நாம தான் அந்த திருடனை பிடிக்க ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அந்த திருடன் பேராசப்பட்டு நம்ம கிட்ட வர மாதிரி ஏதாவது பண்ணணும். ஆமாப்பா, நீ சரியாதான் சொல்ற. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? பிரிட்ஜு தலைவர் காதுல ரகசியத்தை சொன்னா. மறுநாளை தலைவர் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு அந்த யோசனைய சொன்னாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க, சீமாப்பூர்ல தென்னை மரத்துல ஏறி தேங்காய் பறிக்கிற போட்டியே வச்சிருக்கோம். அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டன் பைக் பரிசா கிடைக்க போகுது. ஆனா அந்த போட்டியாளர்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவங்க ராத்திரியில மரத்துல ஏறி தேங்காவை பறிக்கணும். கோல்டன் பைக்கு காசப்பட்டு அந்த திருடனும் அந்த போட்டியில கலந்துகிட்டான். போட்டி ஆரம்பிக்க போகுது. திருடனை தவிர வேற யாராலையும் ராத்திரியில தேங்காவை பறிக்க முடியல. அப்ப தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் தான் திருடன். கிராமத்து ஜனங்க எல்லாம் சேர்ந்து அவனை புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த திருடன் எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டான். இப்படித்தான் கோல்டன் பைக்கு காசப்பட்டு அந்த திருடன் அந்த கிராமத்துல மாட்டிக்கிட்டான். அப்புறம் அந்த கிராமத்தோட தென்னை மரங்கள் காப்பாத்தப்பட்டுச்சு. தலைவரும் ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கோல்டன் பைக்க பண்டிக்கு பரிசா கொடுத்தாங்க. பறக்கற ஆட்டோ. ஏலம்பூர் கிராமத்துல தோத்தாராம் பெயர் கொண்ட ஒரு வயசான ஆட்டோ டிரைவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்தான், ராமு. அவ எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டான், இங்கேயும் அங்கேயும் ஊரை சுத்திக்கிட்டே இருப்பான். ராமுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பேரு பீமா. அவன் ரொம்பவே புத்திசாலியான பையன். அவன் அவங்க தாத்தாவுக்கு ரொம்பவே மரியாதை கொடுப்பான். ஒரு நாள் பீமா அவங்க அப்பா ராமு கிட்ட சொன்னான், அப்பா, நீங்க வேலை எதுவும் செய்யாம இங்கே அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கீங்க. தாத்தா கூட சேர்ந்து நீங்களும் ஏன் ஆட்டோ ஓட்ட கூடாது? அவருக்கும் வயசாகுது இல்ல. என்னடா கண்ணா, உங்க தாத்தா மேல ரொம்பவே அக்கறைப்படுற. நீயும் இப்ப பெரியவன் ஆயிட்டல்ல, நீ ஏன் ஆட்டோ ஓட்ட கூடாது? அது மட்டும் இல்லாம நான் அந்த கட்ட வண்டி ஆட்டோவை ஓட்டவே மாட்டேன். அத பார்த்துட்டு தோத்தாராம் சொன்னாரு, இங்க பாருடா கண்ணா, பீமா இவங்கிட்ட இதெல்லாம் சொல்லாத, இவனுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கங்கிறதே இல்லையே. பீமா ரொம்ப வெறுப்போட அங்கிருந்து போயிட்டான். அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கிராமத்துல இருக்கிற குளத்துல விளையாட போனான். அப்பதான் அவனோட பார்வை அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு பழைய ஹெலிகாப்டர் மேல பட்டுச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்டால அது இங்கே விழுந்துச்சு. அந்த ஹெலிகாப்டரை பார்த்ததும் அவன் மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. அவன் மெக்கானிக் காலுவை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான். அப்புறம் அவன் கிட்ட என்ன சொன்னான்னா, காலு, எனக்கு அந்த ஹெலிகாப்டர் பார்த்ததும் என் மனசுல ஒரு யோசனை தோணுச்சு. இதுல இருக்கிற இன்ஜினியும் ரெக்கையும் எடுத்து நம்ம ஆட்டோல ஏன் ஃபிக்ஸ் பண்ண கூடாது? இப்படி பண்ண முடியுமா? ஆமா பீமா, உன்னோட யோசனை நல்லா இருக்கு. நம்ம இதையும் தான் பண்ணி பார்க்கலாமே, ஒருவேளை ஆட்டோ பறந்தாலும் பறக்கும். மறுநாள்ல இருந்து பீமாவும் காலுவும் இந்த வேலையில இறங்கினாங்க. அப்புறம் எப்படியோ ரெண்டு மூணு நாள் கஷ்டப்பட்டு ஹெலிகாப்டரோட ரெக்கையையும் இன்ஜினையும் அந்த ஆட்டோல அவங்க பொருத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோ பறக்க ஆரம்பிச்சு.
சந்தோஷம் காலு, நம்ம உழைப்பு வீண் போகல. பாத்தியா ஆட்டோ பறக்குது, வா இத நாம நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஆமா பீமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பீமா அந்த ஆட்டோவை பறக்க வச்சு கொண்டு போய் தன்னோட வீட்டு வாசல்ல நிறுத்தினா. அவங்க தாத்தா கிட்ட என்ன சொன்னான்னா, தாத்தா இதுதான் என் சார்பா நான் உங்களுக்கு கொடுக்கற பரிசு. இனிமே நீங்க ஆட்டோவை ஓட்ட வேண்டிய அவசியமே ஏற்படாது. இனிமே நீங்க உங்க ஆட்டோவை பறக்க வைக்கலாம். பறக்குற ஆட்டோவை பார்த்து தோத்தாராம் என்ன சொன்னாருன்னா, அட பரவாயில்லையே பீமா, உன்னை பார்க்கும் போது எனக்கு பெருமையா இருக்கு. உனக்கும் ஒரு அப்பன் ராமுன்னு ஒருத்தன் இருக்கானே, இத்தனை வருஷமா அவன் எதுவுமே செய்யல, ஆனா நீ உன்னோட செயலால என்ன தலை நிமிந்து நடக்க வச்சிட்ட. பறக்குற ஆட்டோவால ரெண்டு விஷயம் மிச்சமாகும். ஒன்னு பெட்ரோல் மிச்சமாகும், ரெண்டாவது ஜனங்க எங்க போகணுமோ அங்க சீக்கிரமா போவாங்க. இத கேட்டதும் ராமுவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அந்த ஆட்டோவை உடைக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஆனா தோத்தாராம் ஜன்னல் வழியா அங்க நடக்கறதெல்லாம் பார்த்தாரு. அப்புறம் கம்பெடுத்து ராமுவ அடிக்க ஆரம்பிச்சாரு. அட உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னோட வயசுக்கு நீ இது வரைக்கும் எதுவுமே செய்யல. புள்ள கண்டுபிடிச்சத உடைக்க பாக்குறியே, வெக்கமா இல்ல? அவனோட உழைப்ப வீணாக்க பாக்குறியா? அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் அங்கே கூடி நின்னாங்க. அப்ப ராமு அவமானம் தாங்க முடியாம வெக்கத்தால தலை குனிஞ்சான். இந்த மாதிரி வேலைகளை நான் எப்பவும் செய்ய மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணான். அப்புறம் வேலை செஞ்சு அவன் வீட்டை பாத்துக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் அங்க பீமா காலுவோட பறக்குற ஆட்டோவை பத்தி கேள்விப்பட்டு கிராம தலைவர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அவர் பாராட்டினாரு. பீமா காலு, நீங்க ரெண்டு பேரும் நம்ம ஊருக்கு பெருமையா சேர்த்திருக்கீங்க. நாங்க உங்க ரெண்டு பேர் பத்தின விஷயத்த நகரத்துல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்க்கு சொன்னோம். அவங்களும் உங்களுக்கு பரிசு கொடுக்க ஆசைப்படுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் ஜேலம்பூர் கிராமத்தை பீமாவோட பறக்குற ஆட்டோவை வச்சு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. போர்வெல் காரன் ஜம்னாபூர் அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமங்களுக்கு தண்ணி சப்ளை ரொம்ப கம்மியா இருந்துச்சு. விவசாயம் பண்றதுக்கும் வீட்டுக்கும் தண்ணி தேவையான அளவு கிடைக்கிறது இல்ல. சூரஜ் புது வியாபாரத்துல பணத்தை போட நினைச்சான். அதனால அவன் ஒரு போர்வெல் மிஷினும் ட்ரக்கும் வாங்கினான். கிராமத்து ஜனங்க அவங்க அவங்க இடத்துல போர் போட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேரோட இடத்துல தண்ணி கிடைச்சது. இப்ப அக்கம் பக்கத்து கிராமத்து ஜனங்க கூட சூரஜை தான் கூப்பிட்டாங்க. சூரஜோட வேலை நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா சூரஜுக்கு பேராசை ஏற்பட ஆரம்பிச்சது. ஒரு நாள், இத பாருப்பா சூரஜ், என்னோட பூமியில தண்ணி இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றியா? இங்க பாருங்க சித்தப்பா, உங்க பூமியில தண்ணி இருக்கா இல்லையான்னு போர் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். 100 அடி தோண்டறதுக்கு 50,000 ரூபாய் செலவாகும். அப்புறம் தண்ணி எவ்வளவு அடியில கிடைக்குதோ ஒவ்வொரு அடியையும் கணக்கு பண்ணி எனக்கு பணத்தை கொடுக்கணும். ஆனா சூரஜ், ஒருவேளை தண்ணி கிடைக்கலன்னா? அது உங்க அதிர்ஷ்டம் எப்படியோ அப்படிதான் நடக்கும். அதுக்கான பணத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படியா? அப்போ சரி, தோண்ட ஆரம்பிப்பா. சூரஜ் வேணும்னே 4-5 இடத்துல தோண்டினான். 3 இடங்கள்ல 1 இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சூரஜை பத்தி ஜனங்க புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவனை போர் போடுறதுக்கு கூப்பிடுறத ஜனங்க விட்டுட்டாங்க. ஒரு நாள் சூரஜோட சித்தி பையன் வேலைய தேடி சூரஜ் கிட்ட வந்து சேர்ந்தான். சூரஜ் அவனை பார்த்ததும் அவன் மனசுக்குள்ள ஒரு திட்டத்தை போட்டான். என்னப்பா கோபால், உனக்கு வேலை வேணும் தானே? ஆமா, நான் உங்களை பார்க்க வந்ததே வேலைக்காக தான். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நான் என்ன சொல்றனோ சொல்றபடி நீ செய்யணும். பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு சாது வேஷம் போட்டுக்கிட்டு போ. அப்புறம் ஜனங்களுக்கு தண்ணி எங்க கிடைக்கும்னு சொல்லணும். ஆனா அண்ணே, ஒருவேளை தண்ணி வரலன்னா? அட அதெல்லாத்தையும் என்கிட்ட விட்டுடு. கோபால் சாது வேஷம் போட்டுக்கிட்டு கிராமத்துக்குள்ள போனா. சுபம் உண்டாகட்டும். வணக்கம் சாமி, நீங்க எல்லாம் தெரிஞ்சவரு. என் நிலத்துல எங்க தோண்டுனா தண்ணி வரும்னு சொல்லுங்க. சுபம் உண்டாகட்டும். இப்படி சொல்லிட்டு சாது வேஷத்துல இருந்த அந்த கோபால் அவனுக்கு சைகை காட்டினா. அப்புறம் அந்த கிராமம் முழுக்க சுத்தி வந்து கிராமத்து ஜனங்க கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த கிராமத்துல வீடு வீடுக்கும் தண்ணி கிடைக்கும். கிராமத்து ஜனங்க எல்லாரும் இப்பவே போர் போடுங்க. நான் கைலாச பர்வத மலைக்கு போய் பெரிய தவம் பண்றேன். நான் இந்த இடத்தை விட்டு போய் 10 நாளைக்கு அப்புறம் நீங்க போர் போட்டீங்கன்னா தண்ணி கிடைக்கும். சாது சொன்னதை கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த ஊர்ல போர் போட்டாங்க. சூரஜோட வேலை 10 மடங்கு அதிகமாயிடுச்சு. அவன் தனக்கு கிடைக்கிற பணத்துல பாதி பணத்தை கோபால் கிட்ட கொடுத்தான். அப்புறம் அவனை இன்னொரு கிராமத்துக்கு அனுப்புனான். கிராமத்து ஜனங்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்க தோண்டியும் தண்ணியே கிடைக்கல. எனக்கு என்னமோ இது சரியா படல. பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போர் போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்கேயும் அதே சாதுதான் வந்திருக்காரு. கிராமத்து ஜனங்க போலீஸ கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்கு போனாங்க.
அப்புறம் சாது விஷயத்துல இருந்த அந்த கோபால பிடிச்சாங்க. கோபால் போலீஸ் கிட்ட சூரஜ பத்தின எல்லா விஷயத்தையும் சொன்னான். போலீஸ் சூரஜையும் அரெஸ்ட் பண்ணிச்சு. சூரஜ் எல்லார்கிட்டையும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தான். ஆனா ஜெயிலுக்கு போய் ஓசி காத்த வாங்க ஆரம்பிச்சான். சாந்த் நகர்ல பிரேம்னு பேர் கொண்ட ஒரு மனிதர் இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு டிராக்டர் இருந்துச்சு. அவருக்கு நல்ல மனசும் நல்ல குணங்களும் இருந்துச்சு. அவர் எப்பவும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாரு. அப்புறம் அவரு நியாயமா வேலை பார்ப்பாரு. அவர்கிட்ட இருந்த இந்த குணங்களை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு நாள் ஒரு ஃபேக்டரியோட ஓனர் அவர்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இத பாரு பிரேம், உன் மேல இருக்கிற நம்பிக்கையில என் ஃபேக்டரியில இருந்து சாமானை கொண்டு போறதுக்கும் கொண்டு வர பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி உங்களோட சாமான்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்ப்பேன். பிரேம் தன்னோட உதவிக்காக மகேந்தருங்கிற பையனை அவரோட வச்சிருந்தாரு. மகேந்தர் ரொம்பவே விவரமான பையனா இருந்தான். ஒரு நாள் பிரேம் மகேந்தர் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மகேந்தர் இங்க பாரு, நான் இந்த ஊரை விட்டு ரெண்டு மூணு நாள் வெளியே போகலான்னு இருக்கேன். நீ நம்ம டிராக்டரை கவனமா பாத்துக்கணும். பொறுமையா டிராக்டரை ஓட்டணும். அப்புறம் எல்லா சாமான்களையும் சரியான சமயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஐயா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லா வேலையும் நான் சரியா செய்யறேன். பிரேம் அங்கிருந்து கிளம்பினாரு. ஆனா பிரேம் போனதுக்கு அப்புறம் மகேந்தர் தன்னோட குறும்புத்தனத்தையும் சுயரூபத்தையும் காட்ட ஆரம்பிச்சா. அதாவது டிராக்டர்ல கம்மியான சாமான்களை கொண்டு வந்தா ரொம்ப வேகமா ஓட்ட ஆரம்பிச்சா, ஃபேக்டரியில இருந்து குடோன் வர கொண்டு போற சில சாமான்கள்ல சில பொட்டிங்க உடஞ்சி போக ஆரம்பிச்சது. இந்த விஷயம் ஃபேக்டரி முதலாளிக்கு தெரிஞ்ச உடனே அவர் பிரேம கூப்பிட்டு மகேந்திர பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார், இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காது சார். பிரேம் மகேந்திர வேலையை விட்டு வெளியே அனுப்புனாரு. மகேந்தர் கிராமத்துல ஒரு சேட்டு கிட்ட பணத்தை கடன் வாங்கி ஒரு புது டிராக்டரை வாங்கினார். அப்புறம் கம்மியான விலைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சார். இங்க பிரேம் தன்னோட டிராக்டர்ல ஓவர்லோட் சாமான்களை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்பதான் ஃபேக்டரி ஓனர் பிரேம் கிட்ட சொன்னாரு, இங்க பாரு பிரேம், உன்னை எவ்வளவு சாமான எடுத்துட்டு போக சொல்றோமோ அவ்வளவு எடுத்துட்டு போகணும். அதுக்கான பணத்தை நான் கொடுக்கறேன். இல்ல சார், இது சட்டத்துக்கு விரோதமான செயல் சார். இதனால என் மேல பழி கூட வந்துடும் சார். பிரேம் சொன்னதை கேட்டதும் ஃபேக்டரி ஓனருக்கு கோபம் வந்துருச்சு. உடனே அவர் சாமான் எடுத்துட்டு போறதுக்காக மகேந்திர வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. மகேந்தர் தன்னோட டிராக்டர்ல ஓவர்லோட் எடுத்துக்கிட்டு போகும்போது அப்போ திடீர்னு போலீஸ் அவனை தடுத்து நிறுத்தினாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு அவன் டிராக்டரை வேகமா ஓட்டினான். ஆனா டிராக்டர் கவிழ்ந்துச்சு. மகேந்தர் அங்கிருந்து ஓடிட்டான். ஆனா அதுல இருந்த சாமான் எல்லாமே உடஞ்சி போச்சு. அவனோட டிராக்டரும் ரிப்பேர் ஆயிடுச்சு. மறுபடியும் ஃபேக்டரி ஓனர் பிரேம கூப்பிட்டு வேலையில வச்சுக்கிட்டாரு. பிரேம் மகேந்தருக்கு அட்வைஸ் பண்ணாரு, இங்க பாருப்பா, மனசாட்சிக்கு பயந்து நியாயமா வேலை செஞ்சோம்னா வாழ்க்கையில என்னைக்கும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.